ஐநா மனித உரிமைகள் பேரவையின் 43rd கூட்டத்தொடர், ஐக்கிய நாடுகள் சபையின் செயலாளர் நாயகம் அண்டோனியோ குட்ரஸ் மற்றும் மனித உரிமைகள் ஆணையாளர் மிச்சல் பஜ்லட் ஆகியோர் தலைமையில் சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் நேற்று ஆரம்பமானது. மனித உரிமைகள் பேரவையில் நாளைய தினம் இலங்கை தொடர்பாக கவனம் செலுத்தப்பட உள்ளது. இந்த நிலையில் வெளிவிவகார அமைச்சர் தினேஷ் குணவர்த்தன, ராஜாங்க அமைச்சர் மஹிந்த சமரசிங்க மற்றும் வெளிவிவகார அமைச்சின் செயலாளர் ரவிநாத ஹரிசிங்க ஆகியோர் இலங்கை சார்பில் கலந்து கொள்ளவுள்ளனர். இலங்கை இணை அனுசரணை வழங்கிய 30-1 மற்றும் 40-1 ஆகிய பிரேரணைகளிலிருந்து விலகும் தீர்மானத்தை வெளிவிவகார அமைச்சர் தினேஷ் குணவர்த்தன பேரவைக்கு நாளை அறிவிக்கவுள்ளார். கூட்டத்தொடர் ஆரம்பமாவதற்கு முன்னர் ஜெனீவா சென்ற வெளிவிவகார அமைச்சின் செயலாளர் ரவிநாத் ஆரியசிங்க மனித உரிமைகள் பேரவையில் நிறைவேற்றப்பட்ட 30-1 தீர்மானம் மற்றும் கால அவகாசம் கோரிய 34-1 40-1 தீர்மானங்களுக்கு வழங்கிய இணை அனுசரணையை மீளப்பெறுவதற்கு இலங்கை அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக மனித உரிமைகள் பேரவையின் தலைவர் எலிசபெத் டி பில்ஸ்பெர்க்கிடம் நேரில் எடுத்துரைத்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.